எல்லாருக்கும் வணக்கம். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஒரு சூப்பரான சிக்கன் தேங்காய்ப்பால் கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு 3/4 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 200 கிராம் சின்ன வெங்காயம் நல்லா உரிச்சிட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 50 கிராம் தனியா, முழு தனியா இல்லை மல்லி வெதைன்னு சொல்லுவாங்க, அது ஒரு 50 கிராம். இது காரத்துக்கு தேவையான அளவு ஒரு 18 காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 பச்சை மிளகாய், 2 கீரி வச்சுருக்கேன். இதுக்கு கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் தேவை. இஞ்சி பூண்டு பேஸ்ட் தேவையான அளவு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் உப்பு, இந்த சிக்கன் கறிக்கு தேவையான அளவுக்கு உப்பு எடுத்து வச்சுருக்கேன். மெயினாக இன்க்ரீடியன்ட் என்னென்னா, இதுக்கு தேங்காய் பால் ரொம்ப முக்கியம். இந்த தேங்காய் பால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 முடி தேங்காவை திருவி கெட்டியாக தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். இந்த தனியாவையும் மிளகாவையும் ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு பவுடர் ரெடி பண்ணிக்கணும். ஓகே, இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க இப்போ அந்த ட்ரையாக ஒரு பவுடர் ரெடி பண்ணணும்னு சொன்னேன் இல்லைங்களா, அதை இப்போ எப்படி வைக்கலான்னு காட்டுறேன். அடுப்பை ஆன் பண்ணிக்கிறேன். கடாயில் லேசாக சூடாகட்டும். அதுக்கப்புறம் இதில் தனியாவை போடணும். ரொம்ப வறுக்கணும்னு அவசியம் இல்லை. தனியா வறுபட்டு தனியாவோட ஸ்மெல் வரும், அந்த அளவுக்கு வறுத்தா போதும். ஓகே, இப்போ தனியா ஸ்மெல் நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நான் இதை எடுத்துக்கிறேன், தனியாவை எடுத்துக்கிறேன். இது என்ன பார்த்திங்கன்னா, எண்ணெய் ஊற்றாமல் ட்ரையாக தான் வறுக்கணும். வெறும் கடாயில் தான் அப்படியே ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். இப்போ அதே வானிலையில் காஞ்ச மிளகாய், மிளகாய் வத்தல், இதையும் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இதுவும் லேசாக ரோஸ்ட் ஆனால் போதும், இல்லைனா ரொம்ப கமரும், நம்மளால் நிற்க முடியாது, இருமல் வரும். ஓகே, இப்போ மிளகாய் வத்தல் வறுபட்டுருச்சு. இதையும் ஒரு வானிலையில் மாற்றிக்கிறேன். இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு வானிலை வச்சுக்கலாம். இப்போது இந்த சிக்கன் கறிக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. இதில் நம்ம வெங்காயத்தை முழுசாகவே இப்படி சேர்த்துக்கணும். கட் பண்ண வேண்டாம், அது வேகும்போது தன்னால் குழஞ்சிரும் வெங்காயம். சின்ன வெங்காயம் எவ்வளோ சேர்க்குறோமோ அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த சிக்கன் கறி. வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போதே 2 கீரி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த பச்சை மிளகாய் அதையும் சேர்த்துக்கிறேன். இது ரெண்டும் கொஞ்சம் வதங்கட்டும், ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். இப்போ சின்ன வெங்காயம் பச்சை மிளகாவும் ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ வந்து இந்த கறிக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதை சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ இஞ்சி பூண்டு வதங்கிட்டுருக்கு. இந்த டைமில் நம்ம சிக்கனை சேர்த்துக்கணும். சிக்கன் நல்லா இப்படி பாருங்களா, வெள்ளையாக நம்ம ஃபஸ்ட்டு போடும்போது பிங்க் கலரில் இருந்துச்சு, இப்போ வந்து ஒரு மாதிரி ஒரு ஒயிட் கலரில் சிக்கன் வந்து வறுபட்டுருக்கு. இந்த டைமில் நம்ம வந்து சிக்கனை வேக விடணும். இப்போ வந்து தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். இப்போ இந்த சிக்கன் வந்து இந்த தேங்காய் பால்லே தான் வேகணும். தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்ற தேவையில்லை, சிக்கன்லேயே ஆல்ரெடி தண்ணி விடும். இப்போ வந்து நம்ம இது ஒரு மூடி போட்டு சிக்கனை வேக விட்டுக்கலாம். இந்த நான் வந்து இப்போ உப்பு சேர்க்கலை, ஏன்னா இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்தோம் அப்படின்னா தேங்காய் பால் வந்து ஒரு மாதிரி திரித்திரியாக ஆகிடும். அதனால் இப்போ உப்பு சேர்க்கக்கூடாது. சிக்கன் ஒரு 1/4 பாகம் வெந்ததுக்கு அப்புறம் தான் இந்த கறியில் வந்து நீங்கள் உப்பு சேர்க்கணும். ஓகேங்களா, இப்போ வந்து மூடி வச்சு வேக விடலாம். இப்போ மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்களா தண்ணி இப்போ எவ்வளோ இருக்குது, அதுதான் சொன்னேன் தண்ணியே ஊற்றக்கூடாது. தண்ணி சிக்கன்லேயே நல்லா விட்டு வரும், அதனால் தண்ணி ஊற்ற தேவையில்லை. இப்போ இந்த டைமில் கொஞ்சமாக நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துக்கணும். இப்போ நல்ல ஒரு கிண்டு கிண்டிட்டு திரும்ப மூடி போட்டு வேக விடலாம். இது வெந்துட்டு இருக்கட்டும், இதை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்.
இது சிக்கன் வெந்துட்டு இருக்க டைமில் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ண இல்லைங்களா, அந்த தனியாவையும் மிளகா இதையும் ஒரு ஃபைன் பவுடரை திரிக்கக்கூடாது, ஒரு மாதிரி ரசப்பொடி திரிப்போம் இல்லைங்களா அந்த அளவுக்கு திரித்து எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. இப்போ மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சிக்கன் வெந்திருக்கான்ட்டு. ஓகே வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இந்த கறிக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். உப்பு ஃபஸ்ட்டே ஜாஸ்தி போட்டுறாதீங்க, லாஸ்ட்டில் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்டால் கூட திரும்ப உப்பு சேர்த்துக்கலாம். அந்த பவுடர் நம்ம தனியாவும் மிளகாவும் நல்லா வர வறுத்தது இல்லைங்களா, அதை வந்து நான் இப்போ பவுடர் பண்ணி எடுத்து வந்திருக்கேன். பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கணும், ரொம்ப நைஸாக இல்லை பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு ஒரு மாதிரி பரபரன்னு அரைச்சா போதும். இப்போ இந்த பவுடரை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். அந்த பவுடரும் சேர்த்தாச்சு, இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ வந்து அதில் இருக்க தண்ணி எக்ஸ்ட்ரா தண்ணி எல்லாம் அப்படியே சுருண்டு வரும். நம்ம தனியா சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரி அந்த மசாலா அப்படியே கோட்டிங் வந்து சிக்கனோடு அப்படியே சேர்ந்து பிளெண்டாகி வரும். ஓகே இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது, இது கொஞ்சம் நேரம் வத்தட்டும். ஓகே இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா சுருண்டு வந்துருச்சு. இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம அந்த பட்டை கிராம்பு சோம்பு அது எதுவுமே சேர்க்கல. இப்படி ஒரு வாட்டி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஓகே இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து உப்பு உப்பு பார்த்துக்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. உப்பு காரம் சூப்பராக இருக்குது, இது நல்ல ஒரு சாம்பார் சாதத்துக்கு சுட சுட நெய் ஊற்றி பிசைஞ்சு அதில் இது கூட தொட்டு சாப்பிட்டீங்கன்னா அப்படி இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள் நீங்களும் உங்கள் வீட்டில். ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.